நாம் இணைந்திருக்கிறது நம்மளுடைய பல் சுவை தூரணம் நிகழ்ச்சி. அருமையான பலவித சுவாரஸ்யங்களை பல சுவைகள்ல அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய பல் சுவை தோரணம் நிகழ்ச்சியில. இப்ப நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பகுதி படைப்பாளர்களுக்கான பகுதி. படைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகளோ இல்லைன்னா புதிய ஒரு எழுத்தாக்கங்களையோ இல்லை ஏதோ ஒரு படைப்புகளையோ படைச்சிருக்கணும், அவங்க தான் படைப்பாளர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படைப்பாளர் உலகத்திலேயே மிகவுமே அளவுக்கு அதிகமான படைப்புகளை படிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ட்விட்டர் பக்கங்கள்லையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த அருமையான கண்டுபிடிப்பாளர் ஒரு தொழிலதிபரும் கூட. அது மட்டும் இல்லை, இவர் நிறைய கோட்பாடுகளை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, அறிவியல் சார்ந்த இதழையும் தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், தொழிலதிபர், இந்த மாதிரி இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒளி விளக்கு, ஒளி வரைவி, திரைப்பட கருவி, இந்த மாதிரி நிறைய கருவிகளை இவர் உருவாக்கியிருக்காரு. திரள் உற்பத்தி, ஒன்றுபட்ட பெரிய குழு பணி, இந்த மாதிரி கோட்பாடுகளை பயன்படுத்திய முதல் கண்டுபிடிப்பாளர் இவர் தான் அப்படிங்கிற பெருமையை இவருக்கே நம்ம சூட்டி மகிழலாம். அது மட்டும் இல்ல, அந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 1900, அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கக்கூடிய காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியே அறிவியல் சார்ந்த இதழ தொடங்கியிருக்காரு நம்மளுடைய எடிசன். அவ்வளவு அற்புதமான சிந்தனைகளை கொண்டிருக்கவர் நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன். 1880 அறிவியல் சார்ந்த ஒரு இதழ தொடங்கியிருக்காரு. 1900 ஆண்டுல அறிவியல் முன்னேற்றத்திற்காக அமெரிக்காவுடைய கழகத்துல இந்த இதழ் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய பெயர்ல சாதனைகளை நிறையவே படைச்சிருக்காரு. அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்ல சாதனை படைச்ச இவர் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வந்து தன்னுடைய பேர்லயே காப்புரிமமும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அளவுக்கு அதிகமான அளவுக்கு இவர் வந்து மிக அதிக அளவுல காப்புரிமைகளை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 1093 கண்டுபிடிப்புகளுடைய காப்புரிமைய இவர் பதிவு செய்திருக்காரு இவருடைய பேர்ல. அதிக அளவுல கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களை தான் சொல்லலாம். அந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள்ல இவரும் ஒருத்தராவே கருதப்படுறாரு. இதுல ரொம்பவே பெரும்பாலானவை இவருடைய புதிதாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உரிமங்கள் ஏற்படுத்திய ஒரு சீரமைப்பு இல்லாத பலருடைய கண்டுபிடிப்புகளை இவர் சீரமைச்சு அதுக்கான உரிமங்களை எடுத்திருக்காரு. இருந்தாலும் இவருடைய பெரும்பாலான ஊழியர்கள் தான் இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சைகள்லையும் சிக்கப்படுபவர் நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கான பெருமளவில் பெருமைகளையும் மற்றவர்களுக்குரிய பங்கையும் கொடுக்காததுக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் கூட எடிசன் அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், அப்புறம் வந்து ஜெர்மனி, இந்த மாதிரி பல நாடுகளில் உரிமங்களை பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படின்னா அதுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு அப்படின்லாம் நீங்க ரொம்பவே எந்தெந்த கல்வியில எந்தெந்த மாதிரி சிறப்பா இவர் வந்து பெயர் பெற்றிருப்பாரு அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய படிப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சின்ன வயசுல ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சலால அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால எப்பயுமே குழந்தைகளை எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்க்காம 8.5 அப்புறமா தான் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள பள்ளிக்கு சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கு சேர்த்து ஒரு 3 காலத்திலேயே உங்களுடைய பிள்ளைக்கு வந்து மூளை கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவங்களுடைய பெற்றோர்களிடம் திட்டி அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி பள்ளியிலிருந்து விரட்டப்பட்ட ஒருவர் தான் நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன். சரி, இந்த மாதிரி பள்ளிகள்லேருந்து விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் அப்படியே தன்னுடைய குழந்தையை விட்டுறாம வீட்டில் அற்புதமாக பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய தாயார். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தந்தை வந்து இவங்களுக்கு வந்து நிறைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவித்த மயமாகவே இருந்திருக்காரு. அப்படி படிக்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே எண்கணித பயிற்சியோடு பைபிளையும் பழங்கதைகளையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸுடைய தந்தை சாமுவேல் அவங்கள ஊக்கப்படுத்திட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொரு கதையை முடிக்கும் போதும் உனக்கு 10 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமா அவரை வந்து நூல்களை படிக்க வச்சிருக்காரு. அதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா, தாமஸ் அவர்கள் அளவுக்கு அதிகமா எப்ப பார்த்தாலும் நூல்களோட பயின்றுகிட்டே இருப்பாராம். கவிதைகளை படிக்கிறது, பாடுறது, இது எல்லாமே அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. நூலகத்திற்கு போய் அவருக்கு தேவை குறிப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாம் ஒரு கல்லூரிக்கு போன பிறகு குறிப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம் எப்படி இருக்கு.
நம்மளுடைய தாமஸ் அவர்கள் அவருக்கு 11 வயது இருக்கும்போது நூலகத்துக்கு போய் அவருக்கு தேவையான குறிப்புகள் எல்லாம் அவரே எடுத்துக்குவாராம். தன்னுடைய 7வது வயதுல இருந்து சூழ்நிலை சாதகங்களுக்கு மேல எடிசனுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கு. 9 வயதுல ரிச்சர்ட் பர்கர் அப்படின்னு அவர் எழுதிய இயற்கை சோதனை தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலை அவர் படிச்சு முடிச்சிருக்காரு. 13வது வயதுல தாமஸ் பைன் எழுதிய ஆக்க நூல்களையும் ஐசக் நியூட்டன் இயற்றிய கோட்பாடு அப்படிங்கிற நூலையும் சூப்பரா படிச்சிருக்காரு. தன்னுடைய 21வது வயதுல மைக்கேல் ஃபாரடேயோட செய்தித்தாளில் இருந்த மின்சக்தியின் பயிற்சி ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ஒரு வரி கூட விடாது ரொம்பவே ஆழமா படிச்சு முடிச்சிருக்காரு. இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாறுதலையை ஏற்படுத்திருக்கு. செயற்கை முறையில சோதனைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கக்கூடிய திறனும் எடிசனுக்கு இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடியதாலதான் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படையாவே இது இந்த புத்தகங்கள் தான் அவருக்கு இருந்திருக்கு. கணித அறிவு, அறிவியல் ஏற்பாடு இந்த மாதிரி முறையா எதுவுமே கற்காத எடிசன் அவர்கள் சோதனை மூலமா மட்டுமே திரும்ப திரும்ப பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு பலவிதமான அரிய தொழில்நுட்ப கருவிகளை படைச்சிருக்காரு. அதாவது ஒரு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புகளை செய்யணும் அப்படின்னா அதற்கு சொந்த முயற்சி இருந்தாலே போதும். ஆனா அவருக்கு படிக்கக்கூடிய அந்த பயிற்சியை ஏற்படுத்தி இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். இந்த மாதிரி எல்லாராலையும் சாதிக்க முடியும், இது எதுக்கு அந்தந்த ஒரு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காம என்ன கிடைச்சிருக்கோ அது அற்புதமா பயன்படுத்திருக்காரு நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு இந்த மாதிரி பள்ளிக்கெல்லாம் செல்லாம வீட்லயே அருமையா படிச்சு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்படி படிச்ச உடனே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தா எதுக்கடையில அவர் நிறைய கஷ்டங்களும் பட்டிருக்காரு. அதாவது 1860 தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எடிசனுக்கு வந்து ரயில் நிலையத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, தந்தி இயக்கக்கூடிய வேலை. அந்த வேலை கிடைச்ச உடனே அதிவேக தந்தி இயக்குதலுக்கு பெயர் பெற்றவர் தான் நம்மளுடைய தாமஸ். அவருடைய முதல் கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா மின் தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகள் தான். அதுக்கப்புறமா வெசிடன் யூனியன் அலுவலகத்துல வேலை செஞ்சிருக்காரு. அந்த வேலை கிடைக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துரல, அங்கேயும் நிறைய ஆய்வுகளை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பணியில ஈடுபட்டுக்கிட்டே ஆய்வு செஞ்சிருக்காரு. காரிய அமில சேம கலனை வந்து வச்சிருந்திருக்காரு. அப்ப அதுல இருந்து வந்த அந்த கந்தகாமிளம் வெளியில கொட்டிருச்சு. தாமஸுடைய முதலாளி இருந்த அந்த அறைக்குள்ளேயே அது போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், முதலாளி பயங்கரமா சத்தம் போட்டு வேலையில இருந்து அனுப்பிட்டாரு நம்மளுடைய தாமஸ் அல்வா எடிசன். அதுக்கப்புறமா ரயில் நிலையத்துல திரும்ப வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, நொறுக்கு தீனி மிட்டாய் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு விற்பனையாளராக இருந்திருக்காரு. கொஞ்ச நாளும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பண்ணி வெட்டக்கூடிய அந்த தொழிலையும் ஈடுபட்டிருக்காரு. காய்கறி வணிகம் செஞ்சிருக்காரு. ரயில் வண்டியில ஒரு பெட்டியை வந்து அச்சகமா மாத்தி அதுல இருந்தபடியே 1862 த வீக்லி எரால் அப்படிங்கிற வார பத்திரிகையை அச்சிட்டும் வெளியிட்டிருக்காரு. இப்படி பலவிதமான வேலைகளை தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு வேலையில இருந்தும் ஒவ்வொரு விதமான செயல்களை வந்து கற்றுக்கிட்டதா அவரே சுலபம் செஞ்சிருக்காரு. அக்டோபர் 28, 1868 அன்னைக்கு மின் வாக்குப்பதிவுல வந்து முதல் காப்புரிமைக்கு அவர் விண்ணப்பிக்கவும் செஞ்சிருக்காரு. இப்படி அவர் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில இருந்து அவரும் கத்துக்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாமளும் கத்துக்கிடும் விதமா அவர் வாழவும் செஞ்சிருக்காரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1877 எதிர்பாராம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒளி வரைவி அப்படிங்கறது தான். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லியான் ஸ்காட் ஒவ்வொரு ஒளியையுமே ஒரு தகடு மீது பதிவு செய்ய முடியும் அப்படின்னா அதை வந்து சுருக்கெழுத்து போல தனித்துவமான உருவில அமையும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஒரு நூல்ல எழுதியிருந்தாரு. அதுதான் ஒளி மீன் வடிவையா எழுதக்கூடிய ஒளி வரைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கோட்பாட்டை நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடிசன் ஒரு ஊசியை தன்னுடைய கரிய அனுப்பியோட சேர்த்து ஒளி சுவடு பாறையில் தாளில் வந்து பதிகிற மாதிரி செஞ்சுருக்காரு. அவர் வியக்கும்படி ஒளி சுவடு கண்ணுக்கு தெரியாத வடிவில் கிறுக்கிடப்பட்டு நுணுக்கமான தாளில் வரையப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஊசியை ஒளி சுவடின் மீது உரசி அதை ஒளிபெருக்கி மூலம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. பதியப்பட்ட ஓசை காதில் கேட்டுருச்சு. எடிசன் அடுத்த ஒரு உருளை மீது தகரத்தால் சுற்றி ஒளி சுவடை பதிவு செஞ்சும் காட்டியிருக்காரு. 1877 டிசம்பர்ல அதுக்கு எடிசன் தகரத்தால் ஒளிவரைவி அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் வச்சிருக்காரு. ஆனா இவருடைய ஒளிவரைவு ஆய்வுக்கூடத்துல இருந்து வர்த்தகத்துறைக்கு வர்றதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னா 10 ஆண்டுகள் ஆயிருக்கு.
அவருடைய கண்டுபிடிப்புகள்ல இது ஒரு சாதாரணமான எடுத்துக்காட்டு. இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்கமேதையான எடிசன் தன்னுடைய 84வது வயதுல 1931 அக்டோபர் 18ஆம் தேதி நியூ ஜெர்சியில இருக்கக்கூடிய வெஸ்ட் ஆரஞ்ச் நகர்ல காலமாகவும் செஞ்சிருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதி ஹார்பர்ட் ஹூவர் எடிசனுடைய உடல் அடக்கத்தின் போது அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா மின் விளக்குகளையும் 1 நிமிஷம் அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி உலகமே வியக்கும் தன்மையில தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல உண்மையிலே நம்ம எல்லாருமே ரொம்பவே பெருமை அடைவோம். நம்மளுடைய பல்ஸ் பைத்தோம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதி தொழில் தகவலுக்கான பகுதி. அப்படி காதலர் தினத்தை ஒட்டி என்னதான் தொழில வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கும்போது, பெங்களூர்ல இருந்து ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், அப்புறம் இந்த ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரோஜாக்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. உலகம் முழுமைக்குமே ரொம்ப உற்சாகத்தோடு காதலர் தினத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. நம்மளுடைய பல்ஸ் வைத்தோர்ணம் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி குறிப்புகளுக்கான பகுதி. வீட்டுல வந்து எல்லாருமே செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாவே இருப்போம். அந்த அளவுக்கு செடிகளை வளர்க்கும் போது அது வெகு சீக்கிரமா நல்ல செழிப்பா வளர்ந்தா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதுல முக்கியமா நிறைய பேர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை. ஏன்னா வீட்டுல சமையலுக்கு அடிக்கடி அந்த கருவேப்பிலை இலைகள் வந்து தேவைப்படும். வீட்லயே இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு பறிச்சு நம்ம வந்து குழம்புகள் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்ப கவனமா கருவேப்பிலை செடியை வந்து வளர்ப்பாங்க. அப்படி கருவேப்பிலை செடியை வளர்க்கும் போது அதுக்கு வந்து புளிச்ச தயிர் இல்லைன்னா மோர் விட்டு வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப செழிப்பாவே வளரும். தயிர் பாத்திரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை விட்டு நல்லா குழம்பி அந்த நீரையும் சேர்த்தே நம்ம அந்த செடிகளுக்கு ஊத்தலாம். குழந்தைகளுக்கு உபயோகிக்கக்கூடிய அந்த சின்ன சைஸ் கொசுவல் இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். ஆனா அதை என்னவா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா எம்ப்ராய்டர், அதாவது கைவண்ணம் காட்டி அந்த கொசுவலிக்கு வந்து கைவண்ணத்தெல்லாம் நம்ம வந்து சேர்த்து டிவிக்கு கவரா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில குறிப்புகளுக்கான பகுதியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். வீட்டுல வந்து பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கூந்தல் வந்து கருமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது தன்னுடைய ஆடைகள்ல வந்து அந்த டை பட்டுருச்சு அப்படின்னா அந்த கரையை போக்குறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தையே கொடுத்துரும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய துணியை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ஹேர் டை பயன்படுத்தும் போது அதோட கரை வந்து துணியில இருந்து நீங்கல அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த கரை படிந்த இடங்கள்ல மேல நல்லா தொடச்சோம் அப்படின்னா அந்த ஹேர் டை பட்ட அந்த கரை போயிடும். இப்படி அருமையான குறிப்புகளோடு நம்மளுடைய நிகழ்ச்சி இப்போ இனிதே நிறைவு பெற காத்துக்கிட்டே இருக்கு. நேர்கள் அனைவரிடமிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சியிடமிருந்தும் விடைபெறும் நான் உங்கள் அனிதா.